இப்போ வந்து நான் திரிபலா சோரணம் இடிக்கிறது எப்படி எப்படிங்கிறத சொல்கிறேன். இது இப்போ நீங்கள் திரி காலையில் வந்து திரிக்கடுகமும் ராத்திரியில் வந்து திரிபலாவும் சாப்பிட்டா இம்யூனிட்டி கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு முதலே ஒரு தடவை போட்டிருக்கோம், ஆனால் டீட்டெயிலாக எதுவும் போடலை. இதுதான் கடுக்காய், இது கடுக்காய் தாண்டிரிக்காய் நெல்லிக்காய் மூணு சேர்ந்தது தான் திரிபலா. இப்போ நான் திரிபலா செய்கிறத பற்றி சொல்கிறேன். இது இதுதான் கடுக்காய் முழுசாக இருக்கு, இதை வந்து உடைக்கணும். இது வந்து தாண்டிரிக்காய், தாண்டிரிக்காய் இப்படி தான் இருக்கும். இது தாண்டிரிக்காய், இதையும் வந்து உடைச்சிக்கணும். இப்போ இதை உடைச்சி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இதை வந்து உடச்சிட்டு இது உள்ளார இருக்கிற இது கொட்டை இது தேவையில்லை, தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை முதல்ல திருக இது கடுக்காயை உடச்சிக்கிறேன். கடுக்காய் இது, இது கடுக்காய், கடுக்காய் இப்படி தான் இருக்கும், நல்லா தவப்பாக இருக்கும். இப்போ கடுக்காய் இடித்தாச்சு, இது மாதிரி இடித்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தாண்டிரிக்காயும் அதே மாதிரியே அதுவும் இப்படி தான் உடச்சி அதுவும் தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உள்ளார இருக்கிற கொட்டை நமக்கு தேவையில்லை, அதை யூஸ் போட்டுடலாம். லைட்டாக நம்ம இல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அந்த ஈரம் போகிறதுக்காக ஈரத்தோடு இருந்தால் மருந்து வீணாக போயிடும். அதுக்காக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை இடித்து மிக்சியில் அரைச்சி கலந்து திரிபலை தயார் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து தாண்டிரிக்காயை வறுத்துக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும் அரைப்படுற அளவுக்கு, ஏன்னா ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா மருந்து நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணுறதுனால வண்டு வந்துடும், வீணாக போயிடும். அதுக்காக லைட்டாக சூடு பண்ணி உரலில் இடிச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டால் மிக்சி வீணாக போயிடும். அதனால் உரலில் போட்டு ஒரு இடி இடிச்சிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி சலிச்சு வச்சு கலந்து வச்சுக்கலாம். ஒரு மூணு நிமிஷம் வறுத்துட்டேன். லைட்டாக அம்மியை வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கணும், இல்லாட்டினா அடியில் கறி போயிடும். வறுத்துட்டேன். இப்போ இது தாண்டிரிக்காய் வறுத்தாச்சு, அடுத்தது கடுக்காயை வறுத்துக்கிறேன். பார்த்துக்கோ, இது கடுக்காய், கடுக்காயும் அது மாதிரியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வானலியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் பரட்டினிங்கன்னா போதும். உள்ளே ஏதாவது ஈரம் வந்ததுன்னா போகிறதுக்கா, இப்போ வெயில் காலங்கிறதுனால நல்லா காஞ்சி தான் இருக்குது, ரொம்ப நேரம் பரட்ட வேண்டியில. இதே வந்து குளிர்காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிக நேரம் பரட்டுற மாதிரி வரும். முதல்ல கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறமா சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு தடவை வறுத்துக்கணும், குளிர்காலமாக இருந்ததுன்னா. இது வெயில் காலமாக இருக்கிறதுனால எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மருந்து வீணாக போகாமல் இருக்கணும், வண்டு வந்துடும். நம்ம வச்சுருந்தா இதுவே 6 மாதத்துக்கு வரும். இதை நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம், எங்கள் பையனுக்கும் கொடுத்து விடுவோம், அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் நிறையா பண்ணுறேன். இது 1/2 கிலோ, இது இதை அரைச்சோம்னா 200 ml டம்ளரில் 2 டம்ளர் பவுடர் வரும். இதோட நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் நான் ஆல்ரெடி முதலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை கலந்துருவேன். அது மூணையும் கலந்தால் தாண்டிருக்காய் நைட்டில் சாப்பிட்றது. இது வந்து வாதம் பித்தம் கபம்ங்கிற இதுக்கு வந்து திரிபலாவும் திரிக்கடுக்கமும் நல்லா வேலை செய்யும். அதனால் நாங்கள் இதை நைட்டில் சாப்பிடுவோம், திரிக்கடுக்கம் காலையில் சாப்பிடுவோம். அது செய்கிறது எப்படின்னு அடுத்தது காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வரலில் போட்டு லைட்டாக இடிச்சுக்குவோம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப பவுடராக இடிக்கணும்னு தேண்டியில லைட்டாக இடிச்சுக்கிட்டு போகுது. இது
தாண்டிருக்கா இது கடுக்கா இந்த அளவுக்கு இடிச்சிட்டா போதும் இனிமே இத ரெண்டையும் மிக்ஸில போட்டு அரைச்சி சலிச்சி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து சலிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன் மூணையுமே காட்டுறேன் சொல்லு இப்ப இது வந்து தாண்டிருக்கா பொடி இது கடுக்கா பொடி இது நெல்லிக்காய் பொடி நான் நெல்லிக்காய் பொடி முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இதை வந்து மூணையும் ஈக்குவல் ரேஷியோ கலக்கணும் அதுதான் திரிப்பலா திரிப்பலா நைட்டில் சாப்பிட்றது இப்போ வந்து இது நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் மூணும் ரெண்டே கால் டம்ளர் இருந்து அரை கிலோ வாங்கினோம் ரெண்டே கால் டம்ளர் இருந்தது ரெண்டே மூணுமே ரெண்டே கால் டம்ளர் கலந்துருக்கேன் இதுதான் திரிப்பலா இந்த கலந்து வச்சுக்கிட்டு தினம் நைட்டு வந்து இப்படி நம்ம மூணு விரலாலையும் இந்த மூணு விரலாலையும் எடுத்து நைட்டில் தேனில் குழச்சி சாப்பிடலாம் வெது வெதுப்பான தண்ணியிலையும் சாப்பிடலாம் இதுதான் திரிபலா சூர்ணா சூர்ணா ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் டெய்லி நைட்டு இல்லை மூணு விரலாலையும் உங்கள் மூணு விரலாலையும் இவ்வளோ எடுத்து போட்டு சாப்பிடுங்க